ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்கணும் பாத்தீங்கன்னா டைட்டில் தம்ப்நெயில் இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க. சோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்கணும் பாத்தீங்கன்னா, சோ ஒரு கேமிங் ஓவர்ல எப்படி கிரியேட் பண்ணத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஓவர்ல என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஏதாவது யூடியூப் சேனல் வச்சீங்க, சோ இதுக்காக பாத்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் இருந்தா ஏதாவது கேம் ரெக்கார்ட் பண்ணி போடுறீங்க. சோ இந்த மாதிரிலாம் நேரத்தை பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் சோ அதை ஏதாவது யூஸ் பண்ணி தான் நீங்க அந்த கேம் ரெக்கார்ட் பண்ணி போடுவீங்க. சோ இந்த மாதிரி போறது மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேம் மட்டும் வெறுமையா தெரியற மாதிரி மட்டும் தான் இருக்கும். சோ நம்ம ஓவர்ல என்ன ஆட் பண்றது மூலமா பாத்தீங்கன்னா இன்னும் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப மொபைல்ல பாக்குறது இல்ல பிசில பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்ல மூலமா பாத்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் அது பாக்குறதுக்கு. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்ல இந்த ஓவர்ல சோ இப்ப நான் பப்ஜி இதுல போடல. சோ இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்ல பாத்தீங்கன்னா பப்ஜி இது மேல போடுறேன்னு பாத்தீங்கன்னா இப்ப சப்போஸ் பாத்தீங்கன்னா உங்க கூட யாராவது லைவ் ஸ்ட்ரீம்ல விளையாடுறவங்க பாத்தீங்கன்னா உங்க ஐடி என்னன்னு கேட்டு நீங்க ரிப்ளை பண்றதுக்கு டைம் ஆகும். சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிடி இந்த மாதிரி பப்ஜி ஐடி இந்த மாதிரி ஏதாவது கீழே போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்புக்ல ஏதாவது ஃபாலோ பண்ணு நினைச்சாங்கன்னா மேல நீங்க இந்த மாதிரி ஏதாவது டைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஓவர்ல யூஸ் பண்ணலாம். சோ இந்த கேமிங் ஓவர்லே செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிக்சாட் ஆப் யூஸ் பண்ண போறோம். சோ இந்த ஆப்போட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனும் தேவைப்படாது. சோ இப்போ நம்ம இந்த மாதிரி தான் எப்படி ஒரு பார்டர் கிரியேட் பண்றதை பத்தி பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி எப்படி ஒரு ஓவர்லே கிரியேட் பண்றதை பத்தி பார்க்க போறோம் லைவ் ஸ்ட்ரீம்க்கு. சோ இதுக்கு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிளஸ் ஐக்கான் கீழ இருக்கும் பாத்தீங்கன்னா பிக் கேன்வாஸ் போயிட்டு பாத்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க இந்த ரெசல்யூஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப் பாத்தீங்கன்னா இதை கரெக்டா இருக்கும். சோ இது ஒயிட் கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண தேவையில்ல தெரியாம நான் எதுவும் கிரிக்கிறேன். சோ இதுல மேல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல பாத்தீங்கன்னா அப்பர் ஆரோ பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடிட் இமேஜ் கொடுத்துருங்க. ஸோ இது மாதிரி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ கொடுத்துருங்க. ஸோ ஆட் ஃபோட்டோவில் எந்த மாதிரி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாக் கலர் ஆட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ஜி ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டு தான் இதில் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளாக் ட்ரையாங்கல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்லேயும் கிடைக்கும். ஸோ இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மாதிரி வச்சுருங்க, அது பாதி தெரிற மாதிரி வச்சுருங்க. ஸோ அது ஸ்க்ரீனுக்கு கீழே எடுத்துகிட்டு போனோம்னு பார்த்தீங்கன்னா பாதி தெரிற மாதிரி வச்சுருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இது க்ராப் பண்ணி அதுக்கு மேலேயே உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒபேசிட்டி கம்மி பண்ணுறது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜும் இந்த இமேஜும் மர்ஜ் பண்ணி நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அதே திருப்பி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி அது கொஞ்சம் பெருசாக்கி மேலே வச்சுருங்க. ஸோ கீழே மேலே கொஞ்சம் பெருசாகட்டும். அதே மாதிரி க்ராப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி இந்த அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது மூலமா அதுக்கப்புறம் ஸோ அதே க்ராப் பண்ணி நீங்கள் அதுக்கு மேலேயே வச்சுருங்க. ஸோ பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் போனான்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் யூடியூப் லோகோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏற்கனவே நான் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லேயே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் விமல்டெக் தமிழ் இப்போ என் சேனல் பேர் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு வச்சு காட்டுறேன். ஸோ அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருங்க. ஸோ இந்த ஃபாண்ட் ஸ்டைலே நல்லா இருக்குது. ஸோ இதே வச்சுக்கிறேன், பார்க்கறது அட்ராக்டிவாக வைங்க இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கோட ஃபேஸ்புக் பேஜோட நேம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விமல்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஃபாண்ட்டு என்ன கலர் அதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அது நான் கலர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ஜி. ஸோ இது பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டிக்கரில் நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் எந்த வேணாலும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஆப்ஷன் கட் அவுட். ஸோ அந்த ட்ரா ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி தான் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் கொடுத்துட்டு மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி வரும். அப்புறம் ஃபுல்லாக எரேஸ் கொடுத்துருங்க, கீழே இருக்க எரேஸ் பட்டன் கொடுத்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐ பட்டன் இருக்கும். ஸோ அந்த ஐ பட்டன் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் இமேஜ் திருப்பி காட்டும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடம்லாம் வேணுமோ பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வச்சு நல்லா ஷேட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ அந்த பெண்ணை வச்சு ஷேட் பண்ணிக்கோங்க, மற்ற இடத்துலாம் எரேஸ் பண்ணிட்டு நல்லா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்த்து பண்ணுங்கள், ஸ்லோவாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வைக்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஷார்ப்பாக இருக்கும் அந்த இமேஜ் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக தெரியாத இடத்துல நீங்கள் கீழே எரேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சைஸ் கூட சின்னதாக பண்ணிக்கலாம். ஸோ என்ன பார்க்க நல்லா அது மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா ஆப்ஷனுக்குள்ளே போனான்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஷேப்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஒரு இது வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்லாம் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இன்னும் இன்னொருவாட்டி பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் இது நல்லா கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் அவுட்லைன்லாம் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பார்க்கறது அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ கீழேயும் கொடுத்துருங்க. ஸோ இது மாதிரி கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே கிறிஸ்ப் அண்ட் கிளியராக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் என்ன தெரியணுமோ வேறு என்னது உங்கள் கேமிங் நேம் அது மாதிரி ஏதாவது வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் லோகோ. ஸோ என் லோகோவையும் கட் பண்ணி நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னோடய கேமிங் லோகோ இது தான். ஸோ அதனால் நான் இதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன நார்மல் லோகோ என்ன லோகோ வேணால் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்கள் டொனேஷன் பேபால் அதெல்லாம் என்னெல்லாம் பண்ணுமோ நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன ஃபில்டர் வேணாலும் போட்டு பார்த்தீங்கன்னா இது கேலரி சேவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது உங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆப் மூலமா பண்ணலாம். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் நான் பார்த்துருக்கீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, பிஎஸ் டச் அது மாதிரி நிறைய ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ இது மாதிரி அரேஸ் பண்ணுங்க, அது தனியாக நேம் கிரியேட் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே பிக்சர் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா நார்மல் பிக்சர் தான். ஸோ இந்த வெர்ஷனும் எந்த மோ
மோடும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த பிக்சட் ஆப் லிங்க் எல்லாரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது யூடியூப் சேனல் ஏதாவது வச்சு இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் ஏதாவது பண்ணுங்க, இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஆச்சு கீழே லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ரோட் டு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டு இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம கூடி சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவோம். அதனால கீழே இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் ஏதாவது தெரிஞ்சுனா அது கிளிக் பண்ணி, பக்கத்துல இந்த மாதிரி பெல் ஐக்கனும் தெரியும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சோ அப்படின்னா நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ உங்களுக்கு என்கிட்ட கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தனி வீடியோ ரிப்ளை பண்றேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.